சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு March 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் March 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த பதிவுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்கும் அந்த மாதத்தின் தன்மை எந்த கிரக ஆதிக்கத்தில் இருக்க போகுது அப்படிங்கறத நான் முன்கூட்டியே சொல்லிட போறேன். ரெண்டாவது, ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் என்னென்ன, அந்த அதிர்ஷ்ட தேதிகள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஏன்னா எல்லா தேதியும் எல்லா விஷயங்களுக்கும் பயன்பட போறது கிடையாது. ஒரு சில தேதிகள் வந்து உங்களுடைய பிசினஸ் துவக்குவது ஆகட்டும் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன் எடுப்பதாகட்டும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாடு இது மாதிரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். ஒரு சில விஷயங்கள் பொருளாதார வரவுக்கான ஒரு இதுவாக அமையலாம், நல்ல விதமாக அமையலாம். அதனால அந்த தேதிகளை வாரம் ரீதியாக பிரித்து தரலாம் அப்படின்னு இருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால அதை நிதானமா நீங்க பொறுமையா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். இதுல குறிப்பா வந்து ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நீங்க வந்து பலன் பார்ப்பது போலவே பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் நீங்க பலன்கள் பார்த்துக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதத்திலே எடுத்துக்குவோம், 1/3/2021. இதுல ஒன்றாம் எண் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர் அப்படின்னா அது உங்க பிறந்த தேதியா இருந்துட்டு போட்டோம். உங்க பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கணும்னா 1/3/2021 அப்படியே வரிசையா ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலயும் பிளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒண்ணு கூட்டி பாத்தீங்கன்னா வேற ஒரு நம்பர் வரும். இது உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் பொருந்தும். சோ உங்க டேட் ஆஃப் பர்த்த டேட் மந்த் இயர் மூணுத்தையும் அப்படியே வரிசையா எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலயும் நீங்க பிளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையில் வரக்கூடிய எண்ணிற்கும் இந்த பலன்கள்ல அந்த தேதிக்கான வரிசைகள்ல போய் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்களை தரும். அதனால இந்த இரண்டு விதமான அனாலிசிஸும் இருக்கும் போதுதான் அது உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு பலன்களை சரிபார்த்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் புரிந்து கொள்ளலாம். சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு March 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டிய எண்ணையுமே நீங்க கணக்குல எடுத்துக்கோங்க. அந்த நம்பர் வேற நம்பரா இருந்துச்சுன்னா, ஒன்றாம் எண் இல்லாம வேற டிஃபரெண்ட் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த எண்ணிற்குரிய மாத பலன்களையும் நீங்க சரிபார்த்து கொள்ளும் பொழுது முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரி, இப்ப 1 தேதிகள்ல பிறந்த உங்களுக்கு இந்த மாத துவக்கமே எந்த ஆதிக்கத்தில் துவங்குது அப்படிங்கிற கணக்குக்கு வருவோம். 1/3/2021 இதனுடைய கூட்டுத்தொகை 9 எண் வரும். செவ்வாயின் ஆதிக்கத்துல தான் இந்த மாதமே உங்களுக்கு பிறக்க போகுது. பொதுவாக செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் வந்து 1 எண்ணிற்கு நட்பு ரீதியான எண். அதனாலதான் சூரிய மங்கள யோகம்னே சொல்லுவோம். இந்த இரண்டு எண்களும் இணைவத 1 எண்ணும் 9 எண்ணும் இணைவதையே சூரிய மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய மாதமாக அமையப்போகுது. எந்த அளவுக்கு நன்மைகள் தரும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு திட்டமிட்டு அது நடந்து முடியாம தடையாகி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பண வரவு வர வேண்டியது இருந்து தரங்களாகி இருந்துச்சுன்னா அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அதனுடைய தடைகள்லாம் விலகி உங்களுக்கான நன்மைகள் உங்களை வந்து சேர்வதற்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு சக்சஸ்ஃபுல்லான மந்தாக இருப்பதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. உங்க சைட்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்க வந்து போராடி இருந்திருப்பீங்க, ஒரு சில விஷயங்கள் நல்லபடியா நடந்திருக்காது, சோர்வடைஞ்சு மட்டும் உக்காந்துராதிங்க. ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த காலத்துல நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்தாமல் செய்து கொண்டு வரும்பொழுதுதான் உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதம் வந்து உங்களுடைய கனவுகளை நோக்கி உங்களுடைய இலக்குகளை நோக்கி மேற்கொண்டும் உங்களுடைய ஸ்டெப்ஸை நீங்க எடுத்து வைக்கும் பொழுது இது மிகச்சரியான ஒரு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய போகுது. ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வந்து தோங்கணும்னு நினைச்சிருந்தீங்க அல்லது ஒரு ஜாப் சேஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் அதற்கு மிகச்சிறந்த மாதம். அதே மாதிரி வீட்டில் வந்து கல்யாண வயசுல மகனோ மகளோ இருந்து அவங்களுக்கு நீங்க வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னா
இந்த மாதம் வந்து அந்த process வந்து துரிதப்படுத்துங்க. இந்த மாத இறுதிக்குள்ளார ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மங்களகாரகன்னு சொல்லியிருக்கேன். செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து நிச்சயம் வந்து அதற்கான ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து உங்களுடைய வீட்டு குழந்தைகளுக்கு கொண்டு வந்து தருவார். அதே போல படிக்கின்ற மாணவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏற்கனவே ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் ஓப்பன் ஆகிடும் இன்னும் வரக்கூடிய காலங்களில். ஸோ அந்த ஒரு இழந்த ஒரு அந்த ஸ்டைலை வந்து அவங்க மறுபடியும் அந்த ரொட்டீனை வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு மறுபடியும் வந்து அந்த பழைய ஃப்ளோவில் நல்லபடியாக படிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரு பிரேக் விட்டதுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் அவங்க அந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்களே ரொம்ப ஆர்வமாக சென்று படிக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதம் அவர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு துவக்கமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு, பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய இலக்குகள், மறுபடியும் வந்து லட்சியத்துக்கு தான் நான் வரேன், உங்களுடைய இலக்குகளை நோக்கிய பயணங்களை நீங்கள் முன்னெடுங்க. முக்கியமாக பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில தேதிகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது 100% வெற்றியை நோக்கி உங்கள் வாழ்க்கை செல்ல ஆரம்பிக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இப்போ இந்த மாதம் வந்து உங்களுக்கான உங்களுடைய இலக்கு அல்லது உங்களுடைய நோக்கம் நிறைவேற்றி தருவதற்கான சூழ்நிலை இந்த மாத இறுதியில் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். நீங்கள் எங்கே எந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து உறுதியாயிடும். ஸோ உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வந்து சரிவர செய்துட்டு வாங்க. உங்களுடைய நோக்கங்களை நீங்கள் சீர்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். இப்போ இது நாள் வரைக்கும் ஒரு ஐடியாஸ் இருந்திருக்கும், இப்போ அந்த அந்த இலக்குகளும் உங்களுடைய நோக்கங்களுக்கும் ஒரு புது அர்த்தம் கிடைக்கும். உங்களுடைய திசையை கூட மாறலாம், அது ஆனால் நல்ல திசையில் தான் உங்களை அழைச்சிட்டு போகும். அதனால் உங்களுக்கும் இது வந்து மிகச்சிறந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தேதிகள் உங்களுக்கு நன்மை கொடுக்க போகுது. அது என்னென்ன தேதிகள், அந்த தேதிகளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கவனமாக கேட்டுட்டு வாங்க. இதை 4 வாரமாக நான் பிரிச்சிருக்கேன், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக. முதல் வாரத்திலிருந்து இறுதி வாரம் வரைக்கும், இதில் ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா 5 வாரங்களாக கூட அது வரும். அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்குமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு வாரம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுருக்கோம் இல்லையா. அது ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா 5 ஞாயிற்றுக்கிழமைகளும் 5 சனிக்கிழமைகளும் வரும். அதனால் இறுதி வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் கலெக்டிவாக சொல்ல போகிறேன். ஸோ 4 வாரங்களாக இதை நான் பிரிச்சிருக்கேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ முதல் வாரத்தில் உங்களுக்கு 2ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருக்க போகுது. 2 அப்படிங்கிறது சந்திரனுக்குரியது. இந்த தேதியில் உங்களுக்கு ஒரு நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும். அதே போல் 5ஆம் தேதிங்கிறது புத ஆதித்ய யோகத்தை உண்டாக்கக்கூடியது. உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம், உங்களுடைய செயல்பாடுகளுக்கான சரியான ஒரு வெற்றி, இது எல்லாமே இருக்கும். அதனால் புதிதாக துவங்கக்கூடிய விஷயங்களுக்கு அல்லது ஒரு ஏற்கனவே ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கலான்ட்டு இருந்தேன், ஒரு முக்கியமான நபரை போய் பார்க்கலான்ட்டு இருந்தேன், அதை எப்போ சார் செய்யலான்னு கேட்டிங்கன்னா இந்த தேதிகளில் அதை செய்யுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 2வது வாரத்துக்கு வருவோம். 2வது வாரத்தில் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் இதே போன்ற ஒரு அமைப்பு மறுபடியும் உங்களுக்கு உருவாகும். இந்த தேதிகளில் உங்களுக்கு பணம் வருவாயும் கிடைக்கும். ஒரு விஷயத்தை முக்கியமான டிசிஷன் எடுப்பதாகட்டும், ஒரு இனாகரல் ஒரு பிஸ்னஸோ அல்லது உத்தியோக மாற்றமோ, அது முதல் துவக்கமாக இந்த நாட்களை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் பணம் வருவாய்க்கும் இது வந்து மிகச்சிறந்த ஒரு நாட்களாக அது இருக்கும். முக்கியமாக பிஸ்னஸ் பர்சன்ஸு இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ஏன்னா உங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. டிராவல்ஸை பொறுத்த அளவுக்கு 10ஆம் தேதி நீங்கள் மேற்கொள்ளலாம். இதில் ஒரு சில பேர் வந்து பிரயாணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போய் பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம் அல்லது பர்சனல் டிராவல்ஸாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னாங்கன்னா 10ஆம் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க, ரொம்ப நன்மைகளாக முடியும் உங்களுக்கு. இப்போது 3வது வாரம். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரேயர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இது இருக்க போகுது. அதாவது விடுபட்ட குலதெய்வ வழிபாடு அல்லது விடுபட்ட ஒரு இறை வழிபாடு, ஒரு பக்தி செலுத்தக்கூடிய ஒரு நாள் வந்து உங்களுக்கு 19ஆம் தேதி வரும்.
இந்த 19ஆம் தேதியில நீங்க போய் ஒரு வேண்டுதலை நீங்க வைக்கும் பொழுது அல்லது ஏற்கனவே செய்த ஒரு வேண்டுதல் அது முறையாக நான் வந்து இன்னும் முடிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த தேதியில போய் அதை செய்யுங்க. உங்களுக்கான பதில், உங்களுக்கான அந்த ஒரு விடை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக அமையும் உங்களுக்கு. அது அதுக்கான ரிசல்ட் இருக்கு இல்லையா, விடைன்னு சொல்றது இந்த இடத்துல ரிசல்ட். உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கான ரிசல்ட் துரிதமாக கிடைப்பதற்கு இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போது 4வது வாரத்திற்கு வருவோம். 4வது வாரத்தை பொறுத்தவரை 24, 20, 28 இந்த தேதிகளில் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதாகட்டும், ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை துவங்குவதாகட்டும், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பேரில் ஏதாச்சும் ஒரு சொத்து வாங்குறீங்க, அல்லது பிஸ்னஸ் பீப்புள் வந்து எதுலையாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை, அல்லது இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் போய் இன்னொரு இடத்துல ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, வேற ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த தேதிகளில் செய்யுங்க. உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பெருகும். இதில் வந்து நீங்கள் இந்த வாரத்துலேயும் உங்களுக்கான ப்ரேயர்ஸ்க்கான ஒரு நல்ல நாட்கள்ங்கிறது வருது. அது என்னென்ன நாட்கள்னா 31ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் இந்த தேதிகள்லையும் நீங்கள் வந்து இறை வழிபாடு செய்யலாம். அது உங்களுடைய குடும்பத்திற்கே நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக உருவாக்கி தரும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே. இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர் எண் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்கு, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன். இது மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வருவதனால யாருக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன்னா ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன் காலாக டைரெக்டாக வந்துடுது, வாட்ஸ்அப்புக்கு முதல்ல அனுப்பிச்சிருங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் கூட பண்ணலாம். அது உங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும், எனக்குமே எளிதாக இருக்கும். அதனால் நேரடியாக கமெண்ட் பாக்ஸில் போடுவதோ கால் பண்ணுவதோ இல்லாமல் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் நேம், அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்தையும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும்னா இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெட்லைன்ஸ் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.